முகமது இம்ரான்கான் அவர் கேட்குறாரு, ரெண்டாவது அத்தியாயம் 8வது வசனத்தில், அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பினோம் என கூறுவோரும் மனிதர்களில் உள்ளனர், ஆனால் அவர்கள் நம்புவோர் அல்ல என்று அல்லாஹ் கூறுகிறான், இதற்கான விளக்கம் தரவும் கேட்கிறார். இது விளக்கம் தருவதற்கு உள்ள தேவையை ரொம்ப தெளிவாக இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு அவங்க கை ஓங்குது. மக்காவில் இருக்கும் பொழுது அடி வாங்கி கொண்டு சித்திரவதை பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு மக்கள் ஆதரவு ஜாஸ்தியாக போன பிறகு இஸ்லாம் வந்து மேலோங்குது. மேலோங்கின உடனே இஸ்லாத்தை பிடிக்காதவர்கள் அந்த நாட்டில் இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்லாத்தில் விருப்பமே கிடையாது, இஸ்லாத்தை ஒழிக்கணுன்றது உள்நோக்கம். ஆனாலும் இவருடைய ஓங்கி விட்டது. அவருடைய கூட்டத்தில் ஒரு ஆளை நம்ம சேர்ந்துக்கிட்டோமே, ஆனால் உள்ளத்தால் ஏற்றுக்கிறாமே, வாயால் நாங்களும் உங்கள் ஆளுக்கு தான் என்று சேர்ந்து கொண்டோமே, ஆனால் நமக்கு ஜக்காத்திலிருந்து பணம் கிடைக்கும், நல்லது கெட்டது உதவி செய்வாங்க, தேவையானதுக்கு அணுகிக்கிறலாம், நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த மாதிரியான நோக்கத்திற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில பேர் நடித்தாங்க. இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நாங்கள் உங்களை சேர்ந்தவங்க தான் என்று சொல்வார்கள். பிறகு போய் எதிரிகள்கிட்டையும் கூட்டு வச்சுக்கிடுவாங்க. எந்த அளவுக்கு நெருக்கத்தை வைத்திருந்தார்கள்னு சொன்னால், தொழுகைக்கெல்லாம் வருவாங்க. இதா காமு இல சலாத்தி காமு குசாலா, தொழுகையில் நிற்கும் பொழுது சோம்பேறித்தனமாக நிற்பார்கள். முனாஃபிக் ஏனோ தானே நிற்பாங்க, ஏன் அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இல்லாமல் ஊரை ஏமாத்துறதுக்காக வேண்டி, ரசூலுல்லாஹ் ஏமாத்துறதுக்காக வேண்டி தொழுகைன்னு வர்றான். அப்போ தொழுகைக்கு வந்தார்கள், போருக்கு கூட போவார்கள். இஸ்லாமிய சமுதாயம் போருக்கு கிளம்பும் போது முஸ்லீம் இராணுவத்தில் இவர்களும் சேர்ந்து கொள்வார்கள். போய் என்ன செய்வாங்க, வெட்டு குத்து வாங்காமல் கடைசியாக நின்றுக்குருவாங்க. நின்றுட்டு என்ன செய்வாங்க, எதுவும் அடி வாங்க அடுத்த வரையும் தாக்கவும் மாட்டாங்க, அவங்களும் அடியும் வாங்க மாட்டாங்க. கடைசியாக முஸ்லீம்டைய கை ஓங்கி ஜெயிச்சுட்டு சொன்னால், அந்த கனிமத்தை பிரித்து கொடுப்பாங்கல்ல, அப்போ கையை நீட்டுவாங்க, எங்களுக்குள்ளே பங்கை தாங்க. இப்படியாக ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு. அதைத்தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இங்கே மதீனாவில் இருக்கிற மக்களில் சில பேர் இருக்கிறாங்க, அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்புகிறோம் என்று கூறுறாங்க, ஆனால் அவங்க நம்பலை, நடிக்கிறாங்க. நீ எல்லாரும் நம்புகிறாங்க நினச்சி ஏமாந்துடாத. கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் அதிகமான பேர் நம்புகிறாங்க, கொஞ்சம் பேர் நம்பாமல் நடிக்கிறாங்க என்று அவர்களை அல்லாஹ் அடையாளம் காட்டி கொடுத்தான். அடையாளம் காட்டி கொடுத்தது குர்ஆனில் பொதுவாக இந்த அடையாளத்தை சொன்னாலும், யார் யார் முனாஃபிக்குங்கிற பட்டியலையும் அல்ல அவங்களுக்கு காட்டி கொடுத்துருந்தான். அதாவது அவள் மக்களுக்கு அவங்க அறிவிக்கலை, ஏன்னாட்டா வெளிப்படையானதை வச்சு தான் முடிவு செய்யணும். அதனால் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்களே தவிர, யார் யார் முனாஃபிக்குன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் மக்கள் மத்தியில் என்ன, எல்லாரும் அவன் முஸ்லிம் தொழுகிறான், வெளிப்படையான பற்றி நீங்கள் முடிவு எடுத்துக்கிறங்க என்று விட்டுட்டாங்க. அந்த ஒரு கூட்டத்தை தான் நல்லா சொல்கிறான், ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படி ஒரு கூட்டம் இருந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலே, நம்பிக்கை இல்லாமலே, உலக ஆதாயத்துக்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக நடித்து கொண்டு இருந்தார்கள். அதுதான் அதுக்குரிய விளக்கம்.